எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ரிஷாட்டை விடுதலை செய்யக்கோரி ஒன்று திரண்ட மக்கள். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனை விடுதலை செய்யக்கோரி வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரிஷாட் பதியுதீனை அதிகாலையில் சென்று கைது செய்யப்பட்டதையிட்டு வேதனை அடைகின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினரான அவரை கைது செய்வதற்காக சபாநாயகருக்கு கூட அறிவித்தல் கொடுக்கப்படவில்லை. அவரது கைதுக்கு வன்மையாக கண்டனங்களை தெரிவிக்கின்றோம். அரசாங்கம் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக இவ்வாறான கைதிகளை முன்னெடுத்து வருகின்றது. சிறுபான்மை சமூகங்களுக்கு முன்னெடுக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக வீதியில் இறங்கியே நாம் போராட வேண்டியுள்ளது. எனவே எமது தலைவரை விடுவிக்காத பட்சத்தில் நாடளாவிய ரீதியில் எமது போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசுக்கு ஆதரவு வழங்காததற்காகவா இந்த கைது? சிறுபான்மை தலைமைகளை விடுதலை செய், உண்மையான சூத்திரதாரிகளை கைது செய், அரசே பழிவாங்காதே போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்ததுடன் போராட்டக்காரர்கள் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். இதன்போது வவுனியா நகரசபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினரான டி கே ராசலிங்கம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களான ஏ ஆர் எம் லரீஃப், அப்துல் பாரி உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சட்டவிரோதமானது. மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சென்ற மனைவியர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன், அவருடைய சகோதரர் ரியாஜ் பதியுதீன் இருவரையும் அதிகாலை வேளை கைது செய்து சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இருவரது மனைவிமாரும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிட்டுள்ளனர். சட்டத்தரணி ஆனட் பிரியந்தன் ஊடாக குறித்த இந்த முறைப்பாட்டை அவர்கள் அளித்துள்ளனர். அவர்கள் அளித்த முறைப்பாட்டின் விவரம் இது. கடந்த 24ஆம் தேதி அதிகாலை 3:20 கொழும்பு 7 பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள வீட்டில் வைத்து தன்னுடைய கணவரான ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டதாக அவருடைய மனைவி முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ள நிலையில், அன்றைய தினம் அதிகாலை 1:30 அளவில் தனது கணவர் வெள்ளவத்தை பெட்ரிகா வீதியில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ரியாஜ் பதியுதீன் மனைவி குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் அவர்கள் இருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்ற இருவரின் மனைவிமார் ரிஷாட் பதியுதீன் மற்றும் ரியாஜ் பதியுதீன் ஆகியோரது கைதும் தடுத்து வைத்தலும் சட்டவிரோதமானது என குறிப்பிட்டுள்ளனர். அரசியல், மதம் மற்றும் இன ரீதியிலான கைது நடவடிக்கையாகவே குறித்த இருவருடைய கைது உள்ளதாக அவர்கள் முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருக்கின்றனர். குறிப்பாக ரிஷாட் பதியுதீன் தற்கொலை குண்டுதாரி ஒருவருடைய குளோசஸ் எனும் செப்பு தொழிற்சாலைக்கு சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக அதிக செப்பினை விநியோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்படுகின்ற நிலையில் அது அடிப்படையற்றது என்று முறைப்பாட்டாளர்கள் ஆவணங்களையும் இணைத்து கூறியுள்ளார். குறிப்பாக செப்பு விநியோகம் தன்னுடைய கணவர் அமைச்சராக இருந்தபோது அவரது அமைச்சின் கீழ் இடம்பெற்றாலும் அதில் அமைச்சருக்கு தலையீடு செய்ய முடியாது என்று முறைப்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். ஜனாதிபதி செயலகம் ஊடாக கிளாசஸ் நிறுவனத்துக்கு செப்பு வழங்க முன்வைக்கப்பட்டிருந்த பரிந்துரை தொடர்பிலும் முறைப்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதேவேளை ரியாஜ் பதியுதீன் சார்பிலான முறைப்பாட்டில் அவர் ஏற்கனவே இதே குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு 6 மேல் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதன் பின்னர் சாட்சியங்கள் இல்லை என விடுவிக்கப்பட்டதாகவும், தற்போது மீளவும் அதே விடயங்களை கூறி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கவன ஈர்ப்பு போராட்டமானது உங்களுக்கு தெரியும், 24ஆம் தேதி நடுநிசையில் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய கைது இந்த நாட்டினுடைய சட்ட ஆட்சி, அதே போன்று நீதி முறைமை இதெல்லாம் குடிதோண்டி புதைக்கப்பட்டு இந்த நோன்புடைய ரமலான் மாதத்துடைய நோன்பு தினத்தில் அதிகாலையில் சென்று கைது செய்யப்பட்ட விடயமானது நாங்கள் உண்மையில் வேதனையடைகின்றோம், வெட்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்லாமல் ஒரு சாதாரண பிரஜையை இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சொல்லுகின்றது, ஒரு சாதாரண பிரஜையை
அவர் என்ன குற்றம் செய்தார் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அவரை வந்து கைது செய்யப்படுவார்கள். இதே நாட்டினுடைய அடிப்படை மனித உரிமை சட்டமாகும். ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டினுடைய அதி உயர்த்துகிற பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவரை கைது செய்வதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகருடைய அனுமதியை பெற்று இந்த அரசு அவரை கைது செய்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இரவோடு இரவாக நடுநிசையில் இந்த நோன்பு காலத்தில் இவ்வாறான செயற்பாடு செய்ததை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த அரசாங்கத்து அதிகமாக இதற்கு முன்பு இருந்த அரசாங்கத்திலும் சரி தற்போதைய அரசாங்கத்திலும் சரி ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் சரி இந்த அமைச்சரோ அவருடைய அவருடைய சகோதரோ எந்த சந்தர்ப்பத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டு அதற்கான பதிலளிக்காத எந்த இதுவும் செய்யவில்லை. அடிக்கடி அவர்கள் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு சென்று இதற்கான பதிலை அளித்திருக்கின்றார்கள். இவ்வாறான நிலைமையில் இவரை வந்து அழைப்பாணை விடுக்கப்பட்டு விசாரித்திருந்தால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பேணப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வி நிலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நாட்டில் பார்க்க போனால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. கொரோனாவில் இருக்கின்றவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாமல் இருக்கின்றது. சீனாவுக்கு இந்த நாட்டை விட்டுப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் டொலருடைய பெறுமதி கூடிக்கொண்டு செல்லுகின்றது, விலைவாசி அதிகரித்து செல்லுகின்றது. இவ்வாறான ஒரு நிலைமையில் இந்த அரசாங்கம் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக இவ்வாறானவர்களை கைது செய்கின்றது. அமைச்சர் ரிஷாத் பதீதீன், அதே போன்று ஆசாத் ஜாலி, அதே போன்று அவருடைய சகோதரர் ரியாஜ் பதீதீன், அதே போன்று சட்டத்தரணி ஹிஜாஸ் இஸ்புல்லா, அதே போன்று இன்னும் அஜத்துல் அக்பர், இவ்வாறானவர்களை இந்த அரசு வந்து கைது செய்து என்னத்தை சாதிக்கப்படுகிறது என்று தெரிய மாட்டது. ஆனால் இந்த சர்வதேசத்தில் இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை, இது ஒரு சிறியொரு நாடு, இது சிறியொரு நாடு, இந்த நாடு வந்து ஒரு நல்ல ஒரு நாடு, இந்த நாட்டில் வந்து ஒற்றுமையை பேணி சர்வதேசத்தில் நன்மதிப்பை பெற்று ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ இந்த நல்லிணக்கத்தை காட்டி மாத்திரமல்ல முழு இலங்கையில் வாடுகிற மூவின மக்களுக்கு காடுபட்டு உழைத்த ஒரு மனிதர்.
அவருக்கு நீங்கள் செய்கின்ற உண்மையான நன்றி கடன் இதுதான். எங்களுக்கு முடிந்த தெரிந்த ஒன்று இப்படியான கவனமீட்பு போராட்டம். இது அரசாங்கத்தை தட்டுகிறோ இல்லையோ சர்வதேச மட்டத்தில் உள்ளவர்களே தட்டும். எனவே இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற எங்களுடைய தலைவரும் அவருடன் சேர்ந்தவர்களும் குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் தலைவர்கள் அனைவருமே இதை விடுதலை செய்யப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், நீதி தேவை என்பதை இந்த இடத்திலே மிகவும் கவலையோடு நோன்புடைய பதத்திலே கூறுகிறார். அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு கடந்த 52 நாளிலே அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பதற்காகவும் அதே போன்று சர்வதேசத்தை சமாளிப்பதற்காகவும் இவ்வாறான ஒரு நாடகத்தை இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு எங்களுடைய சிறுபான்மை மக்களை அடக்குவதற்காகவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய குரலை ஒதுக்குவதற்காகவும் அல்லது பாராளுமன்ற நிலை தேர்தலை இல்லாமல் செய்வதற்காகவும் இவ்வாறான சதி வேலையாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த அநீதிகளையும் இந்த அடக்குமுறைகளையும் தீர்த்து கட்ட வேண்டிய பொறுப்பு அரசிடமே இருக்கின்றது. நாங்களும் இந்த அரசிலே பங்காளிகளாகவும் இந்த அரசோடு அரசு இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளாகவும் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே எங்களுக்கும் உரிமைகள், எங்களுக்கும் சலுகைகள், எங்களுக்கும் அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த அதிகாரத்தின் ஊடாக எங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், எங்களுடைய தலைவரை விடுதலை செய்ய வேண்டும். அதனால் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை வேண்டிக் கொள்கின்றோம். அரசாங்கத்தில் ஆனால் இன்று எங்களுடைய சிறுபான்மை கட்சியுடைய தலைவரை கைது செய்திருக்கின்றார்கள். இது நிறுத்தப்பட வேண்டும். கடந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே அவர் விரகவாதி என்ற செய்தியை இங்கு சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் சிலருடைய சில ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களை அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான இவ்வாறான செயல்களை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்படவில்லாவிட்டால் எங்களுடைய ஜனநாயக போராட்டம் முழு இலங்கையிலும் நடைபெறும் என்ற செய்தியை இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன். அமைச்சருமான ரிஷாத் பதீதினுடைய கைது சம்பந்தமாக மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி தெருவிலே இறங்கி நீதி கேட்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இவர் ஒரு சிறுபான்மை கட்சியினுடைய தேசிய தலைவராகவும் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாகவும் 169 பிரதேச சபை நகரசபை உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாகவும் 4 மாகாண சபை உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாகவும் திகழ்கின்ற இந்த வேளையிலே இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய குரலை ஒடுக்குவதற்காக அல்லது இந்த கட்சியினுடைய தேசிய தலைமைத்துவத்தை இல்லாமல் செய்வதற்காக இந்த கட்சியினுடைய தேசிய தலைவருடைய குரலை நசுக்குவதற்காக இவ்வாறான சதி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மையிலே நடந்த எல்லா விசாரணைகளிலும் ஜனாதிபதி ஆணைக்குழு, பாராளுமன்ற தெரிவுக்குழு இவ்வாறான பல விசாரணைகளிலே தேசிய தலைவர் எவ்வித குற்றமும் இல்லை என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நிஜியிலே அவரையும் அவருடைய சகோதரரையும் கைது செய்து எல்லோருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய அளவுக்கு போராளிகளை வீதிக்கு இறங்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு செய்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள், நாங்களும் இந்த நாட்டிலே வாழ்கின்றோம். நாங்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியை கொண்டு எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளை இந்த நேரத்தில் இவ்வேளையிலே அதனை இல்லாமல் செய்வதற்கான ஒரு சதி வேலையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவரை விடுதலை செய்யுமாறும் அவருடைய சகோதரரை விடுதலை செய்யுமாறும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.
ஊடகங்கள் சந்தர்ப்பத்தில்